சித்தருவோம் ஸ்ரீராஜ யோக குருவே, உங்கள் நாமம் பாடப்பாட இன்பம் பொங்கி வருமே. என்ன உணவு, உடுத்த உடை, பொருளாதார நிலை, பேரு புகழ், வாழ்க்கையில் கௌரவம், இதெல்லாம் நமக்கு தேவை. அந்த தேவைகளை முழுமையாக்கி கொடுப்பது யோகசக்தி. அதை நம்ம வந்துட்டு ஒரு கருதலைன்னு சொன்னால், அது மேலே நம்ம அக்கறை கொள்ளலைன்னா அப்புறம் அது பெரிய இழப்பு தானே. நமக்கு தேவையானவைகளை முழுமையாக்கி கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது நம்மக்கிட்ட, ஏன் நம்ம பயன்படுத்திக்கூடாது? தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது இது எப்படின்னு சொன்னால், யோகசக்தி எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாட்டி இந்த பயிற்சி எடுத்துகிட்டு ஒரு 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 சின்ன ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன் நான். சுரக்கானா எல்லாத்துக்கும் தெரியும் அல்லவா? சுரக்காய் ஒரு மிகப்பெரிய யோகி ஒருவர் அந்த சுரக்காய் வைத்து ஒரு விஷயத்தை சொன்னார். அந்த சுரக்காய் எப்படின்னு சொன்னீங்கன்னா, கிராமத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, விவசாயிகள் என்ன செய்வாங்க, இந்த பயிரிட்ட பிறகு இந்த சுரக்காயை மட்டும் என்ன செய்வாங்க, அவங்க அந்த குடிசை மேலே போட்டு விட்ருவாங்க. விதைக்காக வேண்டி அப்படி போட்டு விட்ருவாங்க, அப்படியே கிடக்கும். அதன் பிறகு என்ன ஆகும்னு சொன்னால், காலப்போக்கில் வந்துட்டு அவர்கள் வந்து மாறி, அந்த அதை பற்றி நினைவு கூட இருக்காது, மாறி போயிடுவாங்க வேறு கிராமத்துக்கோ அல்ல வேறு குடிசைக்கோ, அப்படி மாறி போயிடுவாங்க. இது காலப்போக்கில் என்ன செய்யும், குடிசை ரொம்ப பழமையாக ஆன பிறகு என்ன ஆகும்னா, ரொம்ப காலம் கடந்த பிறகு குடிசை தானே, அப்படியே அது விழுந்து விடும், இடிஞ்சி விழுந்து விடும், எல்லாம் இத்து போய் எல்லாம் அப்படியே விழுந்துடும். அந்த சுரக்காயும் அந்த மண்ணில் அப்படியே விழுங்கும், அப்படியே முழுமையாக இருக்கக்கூடிய காஞ்சி பண்ண சுரக்காயும் அப்படியே விழுங்கும். விழுந்த என்ன ஆகும்னா, மழையெல்லாம் பெய்யும் பொழுது அது அப்படியே மண்ணில் பதுவாகும், பதுவாகி மண்ணில் அப்படியே புதை உண்டுக்கும். மழை பெய்யதில் அப்படியே ஊறி போய் மண்ணில் அப்படியே புதை உண்டுக்கும். வந்து பிறகு சில காலம் சென்று அது அது அந்த விதையாகப்பட்டது செடியாக முளைச்சிடும். அத்தனை வருஷம் சென்று இந்த சுரக்காய் பாருங்கள், யாருமே ஒன்றும் செய்யலை. ஒரு முறை அவர் அது பயிரிட்டு காய வச்சார் விதைக்காக வேண்டி, அதுவாக இயற்கையாகவே அந்த பாதிப்புகள் அந்த குடிசை இடிஞ்சு உளுந்து, அதன் பிறகு மழை பெய்யும்போது ஊறி போயிடும்ல சுரக்காய், ஊறி போய் அந்த விதையாகப்பட்டுள்ள மண்ணில் அதே உளுந்து செடியாக ஆகி கொஞ்ச நாளில் வந்துட்டு அது பலனை அளிக்க தொடங்கிவிடும். அதுபோல் யோக சக்தி நீங்கள் பயிற்சி பண்ணினாலும், எவ்வளோ நாள் விட்டாலும், நீங்கள் பயிற்சி பண்ணணும்னு முழுமையாக நீங்கள் பயிற்சி பண்ணால் அந்த சுரக்காயை போல உடனடியாக முழுமையான பலனை தருவது யோகசக்தி. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீரா.